ஜெய்ப்பூர், கவுஹாத்தி மற்றும் திருவனந்தபுரம் விமான நிலையங்களை தனியாருக்கு குத்தகை விடும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று கூடிய பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஜெய்ப்பூர், கவுஹாத்தி, திருவனந்தபுரம் ஆகிய மூன்று விமான நிலையங்களை நீண்டகால குத்தகைக்கு விட ஒப்புதல் அளிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்ற ஏலத்தில் பொது மற்றும் தனியார் கூட்டுத்திட்ட அடிப்படையில் லக்னோ, அகமதாபாத், மங்களூர், ஜெய்ப்பூர், கவுஹாத்தி, திருவனந்தபுரம் ஆகிய ஆறு விமான நிலையங்களை தனியார் நிறுவனம் நிர்வகிக்க குத்தகை உரிமை வழங்கப்பட்டது. இதில் அகமதாபாத், மங்களூர், லக்னோ ஆகிய மூன்று விமான நிலையங்களின் குத்தகை உரிமையை அளிக்க கடந்த ஆண்டு ஜூலை மாதம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. எஞ்சியுள்ள ஜெய்ப்பூர், கவுஹாத்தி, திருவனந்தபுரம் மூன்று விமான நிலையங்களில் குத்தகை உரிமையை வழங்க நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த குத்தகைப்படி தற்போது இந்திய விமான நிலைய ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த விமான நிலையங்கள் இனி தனியார் நிறுவனங்கள் மூலம் நிர்வகிக்கப்படும். குத்தகை காலமான 50 ஆண்டுகளுக்கு பிறகு இவை மீண்டும் இந்திய விமான நிலைய ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்படும். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.